ஆபாசமாக சித்தரிச்சு பதிவிடக்கூடிய தமிழக பாஜக நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போலீஸில் நடிகை காயத்ரி ரகுராம் புகார் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையுடைய தலைமை பாஜகவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெண்களுக்கும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவில் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவுடைய மாநில தலைவராக பதவி வகிச்சுட்டு வந்த நடிகை காயத்ரி ரகுராமை கடந்த டிசம்பர் மாதம் அந்த பொறுப்பிலிருந்து 6 மாதங்களுக்கு நீக்கி வைப்பதாக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறியும் கட்சியுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் தொடர்ச்சியாக செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவிலிருந்து நடிகை காயத்ரி ரகுராம் விலகினாங்க. இந்த நிலையில அண்ணாமலையுடைய அறிவுறுத்தல் படி அவருடைய யூடியூப் சேனல்கள்ல தன்னை பற்றி தவறா பேசி வருவதா காயத்ரி ரகுராம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது பத்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம், அண்ணாமலையுடைய அறிவுறுத்தலின்படி தினம் தினம் அவருடைய யூடியூப் சேனல்கள் என்னை பத்தி தவறா பேசி வருது, வதந்திகளை கண்டு நான் பயப்படுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா என்னை மன்னிக்கவும், நான் பயப்படல அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அதே போல நீங்க என்னை பத்தி பரப்பக்கூடிய வதந்திகளை என்னுடைய தாயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய தாயும் உங்களை சபிக்க விரும்பல அப்படின்னாலும் அறியாம வரக்கூடிய சாபம் ஆபத்தானது அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுடைய தவறுகளுக்காக நீங்க வருந்துவீங்க, நீங்க கர்மாவை எதிர்கொள்வீங்க. உங்களுடைய தனிப்பட்ட மனித தாக்குதல் என்னுடைய கேள்விகள்ல இருந்தும் என்னுடைய சவால்கள்ல இருந்தும் திசை திருப்புவதற்காக மட்டுமே அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தன்னை ஆபாசமா சித்தரிச்சு சமூக வலைதளத்துல பதிவிடக்கூடிய தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் மீது ஆன்லைன் மூலம் சைபர் கிரைம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறதா நடிகை காயத்ரி ரகுராம் ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய மற்றொரு ட்விட்டர் பதிவுல அண்ணாமலை வார்ரூம் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு மார்பிங் திறன்களை பயிற்றுவிப்பது மாதிரி தெரியுது. அண்ணாமலை தலைமை பாஜகவிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெண்களுக்குமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா நேரடியாகவும் காயத்ரி ரகுராம் உயர் அதிகாரிகளை சந்திச்சு புகார் கொடுக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு.